ஹாய், ஹலோ எவ்ரிவன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோபுரா திரைப்படம் ஷூட்டிங் வந்து கூடிய விரைவாக வந்து தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம். தற்போது வந்து பார்த்திங்கன்னா அது உறுதியாகிடுச்சு. கோபுரா திரைப்படத்தோட இன்னும் கிளைமேக்ஸ் காட்சிகள் மட்டும் ஒரு 15-20 நாள் ஷூட்டிங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து படக்குழு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விக்ரம் அவர்கள் வந்து ரஷ்யாக்கெல்லாம் வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாராம். ஸோ இதனாலையும் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கனால சென்னைக்குள்ளேயே வந்து செட்டப் போட்டு இந்த படத்தோட மிச்ச பணிகளை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்போது கோபுரா திரைப்படத்திற்கான செட் ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரஷ்யாவில் இந்த படம் வந்து எடுக்கப்படும் சொன்னாங்களோ அதே போல் சென்னையில் செட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாங்க. அடுத்தபடியாக நேத்தி ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து லைவ் வந்தார். ஸோ அந்த லைவில் ரசிகர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படத்தை பற்றி கேட்டாங்க. ஸோ வாடிவாசல் படம் வந்து ஒரு வேற லெவல் படம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வாடிவாசலை தாண்டி வரும் தெரியுமா, அப்போக்கே நான் வந்து ஒரு வேற லெவல் வெறித்தனமான ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து வேற லெவலில் இருக்கும் படம், ஒரு டிஃப்ரெண்டான படம். முதலாக வந்து சூர்யா மற்றும் வெற்றிமாறன் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா இணைகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜி பிரகாஷ் சொல்லியிருந்தார். அடுத்தபடியாக தலா அவர்களுடைய 61வது திரைப்படம், அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தலா அவர்கள் வந்து சுதா கங்கரா அவர்கள்ட்ட வந்து ஒரு கதை கேட்டு அது தலை 61 பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ அது குறித்தும் வந்து ஜி பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு. அது குறித்து என்ன சொன்னார்னா, தலைக்கு சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டுமே வந்து நடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து தலை ஒத்துக்கிட்டால் அவர் கெரியர்லேயே வந்து மங்காத்துக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த படமாக அது இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுப்ப நேர்ந்தால் நான் வந்து இசையமைப்போம். ஸோ தலைக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் இசையை நம்ம வந்து அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து சொன்னார். அடுத்தபடியாக வந்து வெற்றிமாறன் தளபதி கூட்டணி. ஸோ வெற்றிமாறனும் தளபதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இணையணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். தளபதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையாக வெற்றிமாறன் கூட படம் பண்ணணும், அதே போல் வெற்றிமாறனுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப ஆசையாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைம் சரியில்லை, ஸோ இதனால தான் நிறைவேறலை. ஸோ கூடிய சீக்கிரமாக இன்னும் ஓரிரு வருடங்களில் தளபதி விஜயும் வெற்றிமாறனும் ஒரு படம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நான் இசையமைப்பாளராக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜி பிரகாஷ் அவர்கள் வாடிவாசல் தளபதி வெற்றிமாறன் கூட்டணி அதே போல் தலை 61 படத்தோட அப்டேட்லாம் வந்து வரிசையாகவே சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 மிகப்பெரிய படங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ இந்த 3 மிகப்பெரிய படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு மிகவும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? இந்த 3 படங்களையும் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்படி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.